தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ஜெரல் சாண்டியாகோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜப போதனைகள் ஜபிக்கலாம் பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம் தாப்பன நீர் பெரியவர் சர்வ பல்லவர் எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் எங்களுக்கு தயவு பாராட்டுகிறவர் எங்களுக்கு உதவி செய்கிறவர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் எங்கள் இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்கிறவர் பிதாவே நீர் எங்கள் நல்ல இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் எங்கள் எகவா ஈரேவாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் எங்களை காண்கிற தேவனாக நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் பிதாவே நீர் சர்வ வல்லவர் உம்மால் எல்லாம் கூடும் தாப்புனேன் உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை பிதாவே உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் தாப்பின எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாக்கிறோம் உங்களுடைய விளையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஆட்சிக்கிறோம் உங்களுடைய ஞானம் புத்தி அறிவு வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஆட்சிக்கிறோம் பிதாவே நீரே பெரியவர் சர்வ வல்லவர் தாப்பின இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஆட்சிக்கிறோம் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டும் ஆட்சிக்கிறோம் பிதாவை நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டும்மாட்சிக்கிறேன் இயேசுபன் நாமத்தினால அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக பிதாவே உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லா நோய்கள் வலி வேதனைகளை நீக்கட்டும் தாப்பின உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும் கட்டுகளை அவிழ்க்கட்டும் சுமைகளை நீக்கட்டும் பிதாவே உம்முடைய சமாதானம் மக்களை நிரப்பட்டும் தாப்புன ஆறுதலை கொடுக்க வேண்டுமா சேபிக்கிறேன் பலத்தை கட்டளையிட வேண்டுமா சேபிக்கிறேன் தாப்புனே முன்னேறுவதற்கான பலன் மேற்கொள்வதற்கான பலன் ஜெயிப்பதற்கான பலன் செழிப்பதற்கான பலன் மக்களுக்கு உண்டாகட்டும் தாப்பினே ஒவ்வொருவரையும் நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா சபிக்கிறேன் அவர்களையும் அவர்களுக்கு உண்டான யாவற்றையும் அவர்கள் குடும்பத்தாரையும் அவர்கள் தொழில் அவர்கள் வேலை அவர்கள் ஊழியங்கள் அவருடைய பணத்தின் காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டுமா சபிக்கிறேன் இவர்களுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக தாப்பனை போக்கையும் வரத்தையும் கொள்ளுங்கள் எல்லா தீமைக்கும் விளக்கி கொள்ளுங்கள் எல்லா விதமான ஆபத்துகளையும் நீக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள் ஜீவனை பாதுகாக்க வேண்டுமா சபிக்கிறேன் தாப்பனை நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம் தாப்பின இப்பொழுதும் எங்கள் தேசத்துக்காக வருகிறோம் எங்கள் தலைவர்கள் எங்கள் அரசாங்க அதிகாரிகள் அரசாங்க ஊழியர்கள் பிரதானமான மக்களுக்காக வருகிறோம் தாப்பினை உம்முடைய ஞானம் புத்தி அறிவு வெளிச்சத்தினால் நிரப்ப வேண்டுமா சபிக்கிறோம் இந்த தேசத்தை சரியான பாதைகளை நலி வழிநடத்த உம்முடைய ஞானம் உம்முடைய பாதைகள் உம்முடைய ராஜ்யத்தின் திட்டங்களில் வழிநடத்த நீர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் தாப்பின எங்கள் மக்களுக்கு இவர் ஆசிர்வாதமாக இருக்கட்டும் நன்மை செய்கிறவர்களாக இருக்கட்டும் நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்டுகிறவர்களாக இருக்கட்டும் நன் நன்மையை பாராட்டுகிறவர்களாக தீமையை தண்டிக்கிறவர்களாக இருக்கட்டும் நன்மையான காரியங்களுக்கு எங்கள் தேசத்தில் பலன் உண்டாகட்டும் தீமை தண்டிக்கப்படட்டும் தாப்பின பிதாவை நீர் பெரியவராக இருந்து எங்கள் தேசத்தை நீர் நீதியிலும் நியாயத்திலும் வழிநடத்த நடத்த வேண்டும் ஆச்சு பிதாவை நீர் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம் தாப்பனை எங்கள் தலைவர்களுக்கு மற்ற தேசங்களோடு கூட எப்படி இடைப்பட வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்ற ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஆட்சிக்கிறோம் பிதாவே நீரை கூட இருந்து வழிநடத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் பிதாவே எங்கள் தேசத்தில் சமாதானமும் ஒற்றுமையும் ஆளுகை செய்யட்டும் தாப்பின எந்த காரணத்துக்காகவும் குறிப்பாக மொழி மதம் ஜாதி இனம் இதன் அடிப்படையில் பிரிவினைகள் உண்டாகாமல் நீர் எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டும் மாட்சிக்கிறோம் ஒரு தேசத்தின் மக்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆட்சிக்கிறோம் தாப்பின நீர் எங்கள் தேசத்தின் மீது மழையை வரிசிக்கப்பெண்ண வேண்டுமாக்கிறோம் ஏற்ற காலத்தில் மழையை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம் எங்கள் மக்களையும் எங்கள் தேசத்தையும் பூமியையும் ஆசிர்வதிக்க வேண்டுமா சபிக்கிறோம் தாப்பின செழிப்பு உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் முன்னேற்றம் உண்டாகட்டும் வர்த்தகம் பலப்படட்டும் பிதாவை நீங்கள் உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆளலோ ஏற்று ஜீசஸ் ஜீசஸ் பிதாவே நீரே எங்கள் பலன் எங்கள் தேசத்தை பலப்படுத்த வேண்டும் ஆட்சிக்கிறேன் பலத்தால் இடைக்கட்ட வேண்டும் ஆட்சிக்கிறேன் உம்முடைய ஆதரவு எங்கள் தேசத்துக்கு உண்டாகட்டும் எப்ரூ நமென லஹக நமத் ஹோ ரொப்ரங்க்ரூ நன் பிதாவே வானத்தையும் பூமியும் படைத்த உம்முடைய ஒத்தாசை எங்கள் தேசத்துக்கு உண்டாகட்டும் தாப்பனை நீங்கள் அப்படியே செய்கிறபடி ஆச்தோத்திரம் அளல டு சீசஸ் எங்கள் எல்லைகள் எங்கிலும் தாப்பினேன் உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் எல்லா விதமான தீமைகள் எல்லா விதமான எதிரான திட்டங்கள் சதிகள் எல்லாவற்றிலிருந்தும் நீர் பாதுகாக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் தாப்பின எனிமி இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் டெரரிஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் இவைகள் எது எல்லாவற்றிலிருந்தும் எங்களை பாதுகாக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம்

அந்த தேசத்துக்கு நல்ல செனட்டர்ஸ் காங்கிரஸ் கவர்னர்ஸை கொடுக்க வேண்டுமா ஆட்சிப்பிக்கிறோம் தாப்பனே துன்மார்க்கமான மக்களை தடுத்து நிறுத்த வேண்டுமா ஆட்சிப்பிக்கிறேன் துன்மார்க்கமான மக்களை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டுமாக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நீர் தெரிந்து கொண்ட ஜனத்திற்கு விரோதமான எல்லா பிசாசின் கிரியையும் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால நீர் தெரிந்து கொண்ட இந்த ஜனத்திற்கு விரோதமான எல்லா விதமான ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக தாப்புன இவர்களுக்கு விரோதமான எல்லா சூழ்ச்சிகள் எல்லா விதமான மோசடி வேலைகளும் எதிர்ப்புகள் சதிகள் இவர்களை நீர் முறியடிக்க வேண்டுமா சேபிக்கிறேன் இவர்களுக்கு மகத்தான பெரிய வெற்றியை கட்டளையிட வேண்டுமா சேபிக்கிறேன் இல்லை என்று நிராகரிக்க முடியாத விதத்தில் மாபெரும் வெற்றியை கட்டளையிட வேண்டுமா சபிக்கிறேன் பிதாவை நீர் தெரிந்து கொண்ட அதிபருக்கு விரோதமான எல்லா விதமான கூட்டணிகளும் துன்மார்க்கமான கூட்டணிகளும் அவமாகி போகட்டும் அவருடைய முயற்சிகள் அவமாகி போகட்டும் தாப்பன நீரே தேவன் இன்றும் உன்னதர் இன்றும் மனுஷரின் ராஜ்யங்களில் யார் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கிறவர் நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர் இது அமெரிக்க மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வெளிப்படட்டும் தாப்பனை பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம் பிதாவே இஸ்ரோவேல் தேசத்துக்காக வருகிறோம் இஸ்ரோவேல் தேசத்தை நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா சேபிக்கிறோம் தாப்பனை இஸ்ரவேலின் சத்துருக்களுக்கு விரோதமாக உடைய பலத்த கரத்தை நீட்ட வேண்டுமாக்கிறோம் தாப்பனை இஸ்ரோவேலுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும் தாப்பனை இஸ்ரோவேலின் தேசத்தின் சத்துருக்களை நீர் அவர்களுக்கு முன்பாக முறியடிக்க வேண்டுமாய் ஆட்சி தாப்பனை ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் திரும்ப ஓடட்டும் இஸ்ரவேலுக்கு மாபெரும் பாதுகாப்பு உண்டாகட்டும் தாப்பனை எல்லா விதமான தீவிரவாத இருந்து பாதுகாக்க வேண்டுமா சேபிக்கிறோம் தாப்பனை எல்லா வித தீமையிலிருந்தும் அவர்களை பாதுகாக்க வேண்டுமா சேபிக்கிறோம் அந்த தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும் இஸ்ரவேலிலே செழிப்பு உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் ஒற்றுமை உண்டாகட்டும் தாப்பின பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நட்டன்யாகும் மீது உங்களுடைய நல்ல கரம் இருக்கட்டும் நீர் வழிநடத்த வேண்டுமா சபிக்கிறோம் உம்முடைய ஞானம் உம்முடைய உதவி உம்முடைய தயவு உண்டாகட்டும் பிதாவே நீங்கள் அப்படியே செய்கிறபடி ஆஸ்தோத்திரம் வானத்தையும் பூமியும் படைத்த கருத்தர் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறபடி ஆஸ்தோத்திரம் பிதாவே நீர் பெரியவர் நீர் நல்லவர் நீர் உயர்ந்தவர் பிதாவை உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவை ஆம அளவு நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர் நம்முடைய கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் கர்த்தர் நம்முடைய ஜபங்களை விரும்புகிறார் அவர் நினச்சா அவராக இஷ்டத்துக்கு என்னென்னாலும் பண்ணிக்கலாம் ஆனால் அவர் வந்து ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கிறார் பாருங்கள் இந்த பூமியில் அவர் செயல்படணும்னா அவர் நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் அவரோடு உடன்படிக்கையில் உள்ள மக்கள் அவரை நோக்கி கூப்பிடணும் ரே அப்படி நாம் கூப்பிடும்போது அவர் நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் விதத்தில் இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் அவர் இன்வால்வ் ஆகிறார் கிரியை செய்கிறார் ஆனாலும் ஏன் அவர் நாமம் தரிக்கப்பட்ட நாம் கூப்பிட வேண்டும் நமக்கு அந்த சாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்றவர்களுக்காக ராஜ்யத்தின் காரியங்களுக்காக மக்களின் ரட்சிப்புக்காக இஸ்ரேல் தேசத்துக்காக கர்த்தர் முன்பாக நின்று பேசக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தையும் உரிமையையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அதை நாம் தேவர் ராஜ்யத்தின் பிரயோஜனத்திற்கென்று பயன்படுத்த வேண்டும் அதை தேவன் விரும்புகிறார் உங்களை ஒப்பு கொடுங்க ஈல்டு பண்ணுங்கள் பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுங்க அவர் உங்களை ஜெபிக்க வழிநடத்துவார் இந்த காரியங்கள்லாம் ஏன் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஜபிக்கிறோம்னா இது ஆவியானவர் வழிநடத்தினபடியால் குறிப்பாக இந்த காரியங்களுக்கு ஜபிக்கிறோம் அழகு ஏதோ எனத்தையோ ஜபிக்கணுன்றதுக்காக ஜபிக்கிறது இல்லை ரைட் இது வார்த்தையில் போதிக்கப்படுகிற காரியங்கள் அதே போல் ஆவியானவர் குறிப்பாக இந்த காரியங்களை இந்த காரியங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று வழிநடத்துகிறபடியால் நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த காரியங்களை ஜபிச்சுட்டுருக்குறோம் உங்களுடைய ஜபம் முக்கியம் உங்கள் ஜபத்துக்கு கர்த்தர் மரியாதை கொடுக்கிறார் உங்கள் ஜபத்தை கேட்டு இந்தியாவில் அமெரிக்காவில் இஸ்ரோவேலையில் கர்த்தர் பலத்த கிரியைகளை நடப்புகிறார் அழலூய ஆளலுய டு சீசஸ் சரி வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் எப்போ நே அலூயா டூ சீசஸ் நம் கர்த்தர் நல்லவர் இருபது ஆம் சாரி பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் யோகா நிற சுவிசேஷம் பதினாறு இருபதுலிருந்து வாசிப்போம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் க துக்கம் அடைகிறாள் பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள் அளவு அதுபோல நீங்களும் இப்பொழுது அடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் தன்னுடைய பாடுகளை குறித்தும் அந்த பாடுகளினால் தன்னுடைய சீஷர்களுக்கு உண்டாகிற துக்கத்தை குறித்தும் ஏசு பேசுகிறார் அவர் பாடுகள் அவர் மரணம் இந்த காரியங்களை குறித்து பேசுகிறார் அதே போல் அவருடைய உயிர் குறித்தும் இங்கே பேசுகிறார் நான் உங்களை மறுபடியும் பார்ப்பேன்னு சொல்கிறார் அழலுவ மறித்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் நான் உங்களை சந்திப்பேன் உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அழலுவ அப்படி உயிர்த்தெழுதலை குறித்து பேசும்போது இருபத்தி மூன்றாம் ஆசனத்தில் இங்கே சொல்கிறாரு அந்த நாளில் எந்த நாளில் இயேசு உயிர்த்தெழுந்து பிதாவினிடத்தில் போய் தன்னுடைய ரத்தத்தை சமர்ப்பித்து புதிய உடன்படிக்கையும் நித்திய மீட்பையும் பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் ரைட் அந்த நாளிலே மீட்பு உண்டானதுக்கு அப்புறம் உள்ள நாட்களில் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் நாமத்தினால் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை என் நாமத்தினாலே கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் அழகு பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்த்தர் வந்து பாருங்களேன் நம்முடைய சந்தோஷத்தை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார் அங்கே சொல்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்றாரு அழகு உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலேருந்து எடுத்து போட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் இப்போ கவனிங்க நம்ம சில சமயம் கர்த்தர் வந்து ஒரு மூணாம் அஞ்சு மூஞ்சி மாதிரி உக்காந்துக்கிட்டு பரவத்தில் கடு கட்டுன்னு இருந்துக்கிட்டு ரைட் ஏவன் கையில் சிக்க மாட்டான் எவனை போட்டு தாளிக்கலாம் ரே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் சில சமயம் கர்த்தரை குறித்து யோசிக்கும் ஆனால் தேவன் அப்படிப்பட்ட அவர் கிடையாது போயிரு அவர் இரக்கமுள்ள அன்பாகவே இருக்கிற நல்ல தகப்பன் ரே அவர் வந்து நம்மளுடைய சந்தோஷத்தில் உள்ளவராக இருக்கிறார் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்ம திருப்தி அடையணும் ரைட் நம்முடைய ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார் நம்ம விரும்புகிறது வேற கர்த்தரே இதெல்லாம் நமக்கு நடக்கணும்னு விரும்புகிறார் அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த மாபெரும் வாக்கு இயேசுவின் நாமத்தையும் நமக்கு கொடுக்கிறார் அழலோயே அழலோயற்று ஜீசஸ் கவனிங்க ஏசப்போ எவ்வளோ அருமையாக சொல்கிற பாருங்கள் அந்த நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் பாருங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க கூட ஏசப்பா இருந்தார் இவங்க தேவைகளெல்லாம் எல்லாம் அவரே சந்தித்தார் அவரே பூர்த்தி செய்தார் எதாவது ஒன்றுனா டக்குன்னு ஏசப்பாட்ட வருவாங்க ஏசப்பா கர்த்த பிதாவை நோக்கி பார்ப்பார் அப்புறம் ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்வார் ஏ பிரச்சனை தீந்துரும் தேவை சந்திக்கப்பட்டுரும் இப்படி தான் இவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க இப்போ மூன்று வருஷத்துக்கு அப்புறம் ஏசப்பா நான் பிதாவிட்ட திரும்ப போகிறேன்னு சொல்கிறார் சரி இப்போ அவர் அவர் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அவருடைய இந்த டிபார்ச்சருக்கு ஆயத்தப்படுத்தும்படி தான் இங்கே பதிமூணாம் அதிகாரத்தில் அதிகாரத்தில் ஆரம்பித்து இங்கே பதினேழாம் அதிகாரம் வரைக்கும் ஏசப்பா போதிக்கிறார் அப்புறம் ஜெபிக்கிறார் அளாலயே அவங்களை ஆயத்தப்படுத்துகிறாரு ஏன்னா அவர் வந்து மீட்பின் காரியத்தை நிறைவேற்றினதுக்கப்புறம் பிதாவை திரும்ப திரும்ப போகிறார் அவர் போனதுக்கப்புறம் இவங்க நல்லா இருக்கணும்ல இவங்க தொடர்ந்து ராஜ்யத்தின் காரியங்களை செய்யணும்ல ரைட் இயேசுவின் கிரியைகளை இவங்க தொடர்ந்து செய்யணும் தேவ ராஜ்யத்தின் திட்டங்களை இவங்க நிறைவேற்றணும் உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் மக்கள் ரட்சிக்கப்படணும் எவ்வளோ வேலை இருக்குது ஏசப்பா போனதுக்கப்புறம் இதெல்லாம் நின்ற இல்லையா அதனால் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறார் அதளவே அந்த ப்ரிப்பரேஷனில் ஒரு பகுதி என்னென்னா இது வரைக்கும் நான் கூட இருந்தேன் என்கிட்ட கேட்டீங்கன்னு நான் செஞ்சேன் இப்போ நான் பிதாவிடத்தில் திரும்ப போகிறேன் ரைட் ஆனால் பயப்படாதீங்க நீங்களே பிதாவிடத்தில் டேரக்டாக போகலாம் அவர்கிட்ட கேளுங்க அவர்கிட்ட போகும்போது என் நாமத்தை உச்சரிங்க என் நாமத்தில் அவர்கிட்ட கேளுங்க நான் எப்படி உங்களுக்கு உதவி செஞ்சனோ அதே மாதிரி இப்போ நீங்கள் என் நாமத்தினால் ஜபிக்கும்போது இப்போ உங்களுக்கு உதவி செய்வார் அளவு அளவு எட்டு சீசஸ் புரியுதா ஏன் அதுதான் இங்கே போதனை ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது கவனிங்க யோவான் ரெண்டாம் அதிகாரத்துக்கு போவோம் ஆளிய இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு அவருடைய சீஷர் மரியால் அவரோட குடும்பத்தார் இவங்கள்லாம் வந்து ஒரு திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அங்கே எல்லாரும் இருக்கும்போது திராட்சை ரசம் குறைவுபடுது கல்யாணங்களில் பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு ரொம்ப முக்கியம் ஆளியா சாப்பாட்டில் எந்த குறையும் வந்துடக்கூடாது வேறு எதில் குறை வந்தாலும் மக்கள் அவ்வளோ பெருசாக யோசிக்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க ஆனால் அந்த சாப்பாட்டில் மட்டும் குறை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை காலம்பூரா ந நினப்பில் வச்சுருப்பாங்க ஆனால் அந்த சாப்பாடு மேட்ரு வந்து ரொம்ப முக்கியம் வேறு இங்கே வந்து திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால் ஒரு ஹிண்ட்டு மறியல் ஜாஸ்தியெல்லாம் பேசலை சின்ன சும்மா ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாங்க ஏப்பா இங்கே குறைவுபட்டு போச்சு ஏதாவது பண்ணப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்மால் ஹிண்ட்டு கொடுக்குறாங்க ரைட் அதற்கு இயேசு ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் இது வந்து இயேசு ஒரு ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிற வார்த்தைகள் கிடையாது ரேட் எடுத்தரிஞ்சு பேசுகிற வார்த்தைகளும் கிடையாது ஏன் இப்படி இயேசு சொன்னார் அப்படின்னா இயேசுடைய கிரியைகளும் இந்த ஊழியர்களும் ஊழியங்களும் பிதாவினால் வழிநடத்தப்படுகிறது நீங்கள் இந்த யோவன் சுவிசேஷம் முழுசப்படிச்சு பார்த்தீங்கன்னா ஏசு இதை இந்த பாயிண்ட்டை திரும்ப திரும்ப சொல்கிறார் பிதா போச்சோன்னாரு போகிறேன் பிதா செய்ய சொன்னார் செய்கிறேன் பிதா பேச சொன்னார் பேசுகிறேன் நான் பண்ணுற இந்த அற்புதங்கள் என் மூலமாக இது நானாக செய்கிறதில்ல ஏன் மூலமாக பிதா செய்கிறார் பிதா 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 ஏன் இதுதான் ஏசப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா அப்போ பிதாவிட்டு பிதாவிடத்துலேருந்து ஏசப்பாவுக்கு எந்த உத்தரவும் வரல ஆனால் மரியாதை கேட்குறாங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு அதனால தான் சொல்கிறாரு சிறியே உனக்கும் எனக்கும் என்ன என் ஊழியமும் என் கிரியைகளும் பிதாவினால் வழிநடத்தப்பட வேண்டும் என் வேலை இன்னும் வரலை பிதாவிடத்துலேருந்து எனக்கு இன்னும் கிரீன் சிக்னல் வரலை அவ்வளோதான் சொல்கிறார் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் ஆனால் பாருங்கள் நீங்கள் பைபிளில் இந்த இடத்துல மட்டும் இல்லை மற்ற இடங்களையும் நீங்கள் பார்க்கலாம் விசுவாசத்தோடு பிதாமை நோக்கி பார்த்தால் அவர் அந்த காலங்கள் ச சமயங்களெல்லாம் தாண்டியே கிரியை செய்வார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரேக்க பெண் வந்து பெண்மணி ஏசுகிட்ட வந்து இந்த பிசாசை என் மகள்கிட்ட இருந்து விரட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க இயேசுடைய ஊழியம் பார்த்திங்கன்னா முதல் வருகையில் இஸ்ரவேல் மக்களுக்காக ஊழியம் செய்யும்படி தான் அவர் அனுப்பப்பட்டார் அதனால் அவர் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை ஆனால் அந்த அம்மா விசுவாசத்தில் கெட்டி அப்படின்னு நின்னுட்டதுனால அந்த காலகட்டம் வந்து புறவினத்தாருக்குரிய காலகட்டமாக இல்லாமல் இருந்தும் கூட கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணி அந்த மகளுக்கு ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்கிறார் ரைட் அதே போல் தான் இங்கேயும் மரியால் விசுவாசிக்கிறாங்க ரைட் அதனால் பிதாவிடத்துலேருந்து உத்தரவு வருது காலம் இன்னும் வராட்டினா கூட இந்த இடத்துல அதையும் தாண்டி ஒரு அற்புதம் நடக்கும்படி பிதாவு பிதா பெர்மிஷன் கொடுக்குறாரிங்க அளவு ஆரம்ப கவனிங்க யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொரு இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது வந்து குத்து மதிப்பாக ஒரு தொண்ணூறு லிட்டர் இருக்குமா இந்த ஒவ்வொரு சட்டிலையும் கற்சாடி ஐ மீன் கற்சாடிகள்லேயும் ஒரு தொண்ணூறு லிட்டர் இருக்குமா அப்ராக்சிமேட்டாக ரைட் அப்போ பார்த்தீங்கன்னா ஆறு கற்சாடின்னா ஆச்சு ஐநூற்றி நாற்பது லிட்டர் ஏசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் இங்கே ஒன்று கவனிச்சிங்களேன் ஏசப்பா வந்து சரி இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆளுக்கு எத்தனை கப்பு திராட்சை ரசம் வேணும் எத்தனை பேர் எவ்வளோ குடிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கணக்கு கேல்குலேஷன்லாம் எதுவுமே போடலை பாருங்களேன் ஆறு பேசமாக அள்ளி கொடுக்குறாரு அவங்களாம் இந்த மாதிரி ஒரு கறச்சாடியை தூக்கி கொண்டு போய் கொடுத்துருந்தாலே சந்தோஷப்பட்டிருப்பாங்க ரெண்டு கறச்சாடின்னா இன்னும் சூப்பர் வேணும்னா கொஞ்சம் தண்ணியை கலந்து டைல்யூட் பண்ணி கூட கொடுக்கலாம் எல்லாம் ஆல்ரெடி திராட்சை ரசம்லாம் நிறையா குறிச்சிருக்கிறாங்க ஆனால் டைல்யூட் பண்ணி கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க ஆனால் ஏசப்பா கவனிங்களேன் கணக்கு பார்க்கலை கேல்குலேஷன் பண்ணலை எவ்வளோ வேணுமோ கரெக்டாக அவ்வளோதான் செய்வேன் அப்படின்லாம் சொல்லலை கணக்கு வழக்கே இல்லாமல் அள்ளி கொடுக்குறாரு தாராளமாக கொடுக்குறாரு இதுதான் கர்த்தர் கர்த்தர் எப்படிப்பட்டவர் கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் கொடுக்குறவர் திருப்தி அடை செய்து செய்கிறார் திருப்தி அடைய செஞ்சதுக்கு அப்புறமும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் கர்த்தர் கொடுப்பார் இதுதான் வழிமுறை கர்த்தருடைய வழிமுறையே இதுதான் நல்லா நிரப்பிட்டு அப்புறமும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் கருத்து செய்வார் அதனால வேதம் போதிக்கு நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எப்படின்னா ஜபிச்சு எக்ஸாக்டாக அதை மட்டும் தான் தருமனெலாம் சொல்கிறதில்ல என்ன கேட்டோமோ அதை காட்டிலும் கூட தான் கொடுப்பார் அவர் சி இஸ் த காட் ஆஃப் மோர் அ காட் ஆஃப் எக்ஸஸ் சூப்பரப்பண்டன்ஸ் எப்பொழுதுமே கர்த்தர் வந்து ஜாஸ்தி தான் கொடுப்பார் தவிர கம்மியாக கொடுக்க மாட்டார் கர்த்தர் நல்லா நிரப்பிட்டு திருப்தி அடை பண்ணி திருப்தி அடைய பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் கொடுப்பார் அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது பாத்திரம் நிரம்பிடுச்சு கர்த்தர் அங்கே பாத்திரம் நிரம்புடனே நிப்பாட்டி இல்லை பாதி பாத்திரம் நிரம்புற மாதிரி ஊற்றிட்டு பாதி போதும் வச்சுக்கே உனக்கு இவ்வளோ கொடுக்குறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லலை சரி கரெக்டாக அந்த பாத்திரம் நிரம்புற அளவுக்கு கொடுத்துருக்கலாம் நிரம்பின உடனே நிப்பாட்டி இருக்கலாம் கரெக்டாக எக்ஸாக்டாக அப்படின்னு செய்யலை நிரம்பிடுச்சின்னா அவருக்கும் தெரியும் ஆனால் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு ஏன்னா அவர் சுபாமா தான் நிரம்பி வழுகிற அனுபவம் அளவு அளவு ஏற்றுச்சு விசேஷம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பேதர் இந்த வரி வசூலிக்கிறவங்க வராங்க வந்து கேட்குறாங்க கர்த்தாவே வலி வரி வசூலிக்க பணம் கேட்குறாங்க அப்படின்னு அவர் உள்ளே வரார் இன்னும் வாயை கூட துறக்கலை கேட்கக்கூட இல்லை ஆனால் ஏசப்பா வா அவர் வாயை துறக்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பாவே அவரை நிப்பாட்டி ரைட் வரி எப்படி கொடுக்குறதுன்னு சொல்கிறார் போ ஆறுக்கு போ ஒரு மீனை பிடி கையில் வச்சுக்கிற அந்த மொதல் மீன் இல்லையா அந்த மீனோட வாயில் பணம் இருக்கும் அந்த பணத்தை எடுத்து எனக்கு வரி கட்டுறது மட்டும் கூட சொல்லலை கருத்தர் எனக்கு கட்டுறது இல்லை உனக்கும் சேர்த்து கட்டிக்க அதாவது கர்த்தர் எப்படி இந்த மாதிரி தான் வந்து கேட்டவங்க என்ன கேட்டாங்க உங்கள் உங்களோட மாஸ்டர் வந்து கட்ட மாட்டாரா அப்படின்னு தான் கேட்குறாங்க ரைட் ஆனால் ஏசப்பா தனக்காக கட்டுறது மட்டும் இல்லை இப்போ ஏதோ சேர்த்து கட்டுறாரு அளவு ஆல்வேஸ் மோர் அவர் மனம் வந்து விசாலமான மனம் அளலூய இப்படி தான் பழகி இருந்தாங்க பாருங்கள் எப்போனாலும் ஏசப்பாட்டை வந்து கேட்குறது ஏதாவது பிரச்சனை ஏதாவது கேள்வி அப்படின்னா உடனே ஏசப்பாட்டை வருது மூன்று வருஷமாக இப்படியே தான் வாழ்ந்தாங்க மற்ற பதினாலுக்கு போங்க மற்ற பதினாலு அளலுயா இங்கே பதினாலாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் சனத்தில் இருந்து வாசிப்போம் சாயங்காலம் போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இந்த வனாந்தரமான இடம் நேரமும் ஆயிற்று ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போ போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் ரேட் ஏசப்பாவோடய போதனையெல்லாம் கேட்டிருக்கிறாங்க இப்போ எல்லாருக்கும் பசிக்குது டைம் ஆயிடுச்சு எல்லோருக்கும் சாப்பிட்ணும் அதனால் பார்த்தீங்கன்னா சீசர் வச்சு சொல்கிறாங்க சரி சுற்றி முற்றி விட்டி அனுப்பிச்சி விட்டிங்கன்னா சுற்றி முற்றி இருக்க கிராமங்களில் போய் அவங்க சாப்பாடு வாங்கிவாங்க இல்லைன்னா கஷ்டம் யாருக்கும் சாப்பாடு இருக்காது நம்ம கையிலலாம் அவ்வளோ இல்லை அப்போ ஏசப்பா அதுக்கு கொஞ்சம் சொல்கிறாரு பாருங்களேன் அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் இங்கே எங்கள் இடத்தில் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களுமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தேவை அதிகமாக இருக்குது இவங்கள்ட்ட அவ்வளோ இல்லை அது தேவை சந்திக்கப்படணும்னா இவங்களால் முடியாது இவங்க கையில் பலன் இல்லை அதனால் ஏசப்பா நான் சொல்கிறார் ஏன்டவா நான் பார்த்துக்கிறேன் அவங்க ஏசப்பாடை கொண்டு வந்து அதை கொடுக்குறாங்க இங்கே கவனிங்களேன் அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவை நோக்கி பார்த்து ஆசிர்வதித்து அப்பங்களை பெற்று சீஷர்கள் இடத்தில் கொடுக்கிறார் சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் எல்லாரும் சாப் சாப்பிட்டு கவனிங்க திருப்தி அடைந்தார்கள் சொல்லுங்கள் திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை பன்னிரண்டு கோழை நிறைய எடுத்தார்கள் சரி திருப்தி அடைஞ்சிட்டாங்கள ஏசப்பாவுக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு தெரியும் எக்ஸாக்டாக மைன்யூட் டீட்டெயில் கூட தெரியும் ஏசப்பாவுக்கு அப்போ அப்படி அந்த அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்துருக்கலாம்ல எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மீதி துணிக்கைகள் எத்தனை கூட ஒரு கூடை எக்ஸ்ட்ரா வச்சுருக்கலாம் இல்லை ரெண்டு கூட வச்சுருக்கலாம் ஆனால் பாருங்களேன் பன்னெண்டு கூடை இப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம ஒன்றும் ஒரு கஞ்ச பிசு நிறைய செவியில் ரைட் தாராளம் மனமுள்ள ரைட் மகிமையின் தேவனை சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் அளவு ஏன் ஆளலும் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஜெபிச்சிங்கன்னா ஜபாம் வல்லமையுள்ளதாக இருக்கும் ரைட் கேட்டு பெற்றுக்கொள்வது சுலபமாக மாறிடும் அதுக்கெலாம் இந்த காரியங்களெல்லாம் தியானிக்கிறோம் ஆளலு ஏன் சரி கவனிங்க எங்கேயும் பாருங்களேன் இவங்களா சொந்தமாக அந்த தேவையை சந்திக்க முடியாது அதனால் ஏசப்பாட்டை வராங்க ஏசப்பா பிதாவை நோக்கி பார்க்குறார் பிதா இயேசு மூலமாக அற்புதம் செய்கிறார் பிரச்சனை தீந்து போகுது அளவு இதே வாழ்க்கை முறை தான் ஒரு மூன்றரை வருஷம் இப்போ ஏசப்பா போகிறார் பரலோகத்துக்கு திரும்ப போகிறார் அதனால் பாருங்கள் அவருடைய இடத்துல அவர்களுக்கு உதவி செய்யும்படி தன்னுடைய நாமத்தை கொடுக்கிறார் இயேசுவின் நாமம் இயேசு என்னெல்லாம் செய்தாரோ அவை அனைத்தையும் அந்த நாமம் செய்யும் இந்த நாமம்ன்றது ஒரு தேவனை குறித்த ஒரு மாபெரும் வெளிப்பாடு போன வாரம் பார்த்தோம் இல்லையா எல்ஷாய் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் தான் யார் தன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத அந்த நாமத்தின் மூலமாக ஆபராமுக்கு வெளிப்படுத்துகிறார் அந்த நாமத்தின் அடிப்படையில் மாபெரும் வாக்குத்தங்களை கொடுக்கிறார் அந்த வாக்குத்தத்தங்கள் அந்த நாமத்தின் மூலமாக அந்த வெளிப்பாட்டின் மூலமாக ஆபராமுடைய வாழ்க்கையில நிறைவேறினது எங்கேயும் பார்க்குறோம் இவங்களுக்கு ஒரு தேவை வருது தேவை வந்துட்டு கருத்தை சொல்ற பிதாவிடத்தில் போ ஆனால் சும்மா போகாத என் நாமத்தில் போ அந்த நாமன்றது அவ் இயேசுவே அங்கே நின்று நிற்கிற மாதிரி புரியுதா அவங்களுக்கு வந்து உதவி இல்லாமல் இருந்துடக்கூடாது நம்மளுக்கு யாரும் இல்லை நம்மளால் என்ன செய்ய முடியும்னு யோசிச்சிடக்கூடாது அதுக்காகத்தான் அவங்களுக்கு பரிசு தாமியானவரை கொடுக்குறார் அதோட சேர்த்து தன்னுடைய நாமத்தையும் கொடுக்குறார் அவர் என்ன சொல்றாரு என் நாமம் வந்து என் நாமத்தின் மூலமாக நீ எதை கேட்டாலும் செய்வேன் என் நாமத்தின் மூலமா நீ பிதாவ இடத்துல போனால் பிதா நீ கேட்குறத கொடுப்பார் அழலுயம் பேசிக்காக என்ன அர்த்தம்னா இயேசுடைய நாமம் இயேசுவின் கிரியைகள் அனைத்தையும் செய்யும் புரியுதா நீங்கள் பிதாவிடத்தில் போய் இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இயேசுவின் நாமத்தில் நீங்க உங்க விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும்போது அது ஏசப்பாவே அங்கே நின்று அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிற மாதிரி புரியுதா அதுக்காகத்தான் அந்த நாமம் கொடுக்கப்படுகிறது ஏசப்பா கேட்டு எப்படி பிதா வந்து மாட்டேன்னு சொல்ல மாட்டாரோ பதில் கொடுக்காம இருக்க மாட்டாரோ அதே போல நீங்கள் இயேசுமன் நாமத்தில் கேட்கும்போது பிதா மாட்டேன்னு சொல்ல மாட்டார் பதில் கொடுக்காம இருக்க மாட்டார் மாண்டவராக இயேசு இப்படி சொல்றாரு இல்லையா பிதாவிடத்தில் நீர் எப்போதும் எனக்கு பதில் கொடுக்கிறீர் எப்போதும் என் ஜபத்தை கேட்கிறீர் பிதா ஏச பார்க்கணும்னு சொல்கிறதே கிடையாது நீங்கள் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் வாக்குத்தம் பண்ணின காரியங்களை கேட்கும்போது பிதா இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது உங்கள் தேவைகளை கர்த்தர் முன்பாக சமர்ப்பிக்கும் போது பிதா இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது பிதாவே எனக்கு தெய்வீக சுகம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வீக சுகம் உண்டாகும் இந்த பணப்பிரச்சனை தீர்க்கப்படணும் அப்படின்னா அந்த பணப் பணப்பிரச்சனை தீர்க்கப்படும் இந்த குறை நீக்கப்படணும்னா அந்த குறை நீக்கப்படும் இந்த விடுதலை உண்டாக வேண்டும் என்றால் அந்த விடுதலை உண்டாகும் இந்த அற்புதம் வேணும்னா அந்த அற்புதம் நடக்கும் ரே அங்கே குறை இல்லையே அப்படின்னு திராட்சரசம் இல்லையேன்னு ஏசப்பாட்டை கேட்டாங்க ரே இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல குறை உண்டாயிருக்குது இது இல்லை அது இல்லை ரே ரெண்டுக்கு காசு இல்லை இல்லை ஃபீஸுக்கு காசு இல்லை இல்லை வீட்டை நடத்துறதுக்கு காசு இல்லை இல்லை இந்த காரியத்தை செய்கிறதுக்கு பணம் இல்லை ஏதோ ஒரு குறை அந்த குறையை பிதாவுக்கு முன்பாக பிதாவே இந்த குறையை நீர் நிவர்த்தி செய்ய வேண்டும் இந்த தேவையை நீங்கள் சந்திக்கணும் இயேசுவன் நாமத்தில் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ரே அந்த குறை நீக்கப்படும் புரியுதா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதிகமாகவே கருத்து உங்களுக்கு கொடுப்பார் புரியுதா இவ்வளோ தான் இருக்குது இது பத்தாது இந்த தேவையை எப்படி சந்திக்கிறது இப்போதான் சந்திப்பார் அழலுயா ஏசுவ நாமத்தில் நீங்கள் கேட்கும்போது எப்படி ஏசப்பா மீனை பெருக்கி கொடுத்தாரோ அப்பத்தை பெருக்கி கொடுத்தாரோ அந்த மாதிரி இப்போ தான் உங்களுக்கு அற்புதத்தை செஞ்சு அந்த தேவையை சந்திப்பார் அது என்ன தேவையாக இருக்கட்டும் பாருங்கள் இதாக நமக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் ரெடியாக இருக்கிறார் உங்கள் தேவைக்கான பதில் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கிறார் நம்முடைய கர்த்தர் வந்து ஒரு சிலர் நினைக்கிற மாதிரி ரைட் ஒரு இவன் கெடுக்கட்டும் போகட்டும் நான் படைச்சிட்டேன் உருவாக்கிட்டேன் பூமியில் வச்சிருக்கேன் இனிமேல் அவன் அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டோம் அப்படி நம்மளை குறித்து அக்கறை இல்லாதவராக நம்மளை விசாரிக்காதவராக நம்மளை குறித்த ஒரு எண்ணம் இல்லாதவராக நம்முடைய தேவன் இல்லை வேதம் போதுகிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் ஆசிர்வதிப்பார் சங்கீதம் நூற்றி பதினஞ்சு பன்னெண்டு பன்னெண்டாம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா வேதம் எப்படியே போதுகிறது கர்த்தர் நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் மற்ற ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பதுலேருந்து முப்பத்தி மூணாம் வசனம் வரைக்கும் படித்து பார்த்திங்கன்னா அழலுயம் வேதம் இதை நமக்கு திட்டமும் தெளிவமாக போதிக்குது உங்களுக்கு என்ன வேணும்னு பிதாவுக்கு தெரியும் இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னு பிதாவுக்கு தெரியும் அப்படின்னு வேதம் போதிக்குது ரஹ அதனால் அவரை தேட அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு கூட கொடுப்பார் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கொடுப்பாங்க அப்படி போடலை கூட சேர்த்து கொடுப்பார் அதிகமாக கொடுப்பார் அதே போதில் ஏசப்பா சொல்கிறார் ஒரு ஒரு பறவையோட தேவையை கூட பிதா சந்திக்கிறார் அந்த பறவையை காட்டிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் உங்கள் தேவை சந்திக்கப்படும் அந்த தேவையெல்லாம் சந்திக்கப்படணும் உங்களுக்கு நன்மை உண்டாகணும் ஏசு உங்க கூட இருந்தால் என்னெல்லாம் செய்வாரோ உங்கள் தேவைகளை எப்படி சந்திப்பாரோ அந்த விதத்தில் அந்த குவாலிட்டியில் அந்த அளவில் உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று தான் விரும்புகிறார் ஏசப்பா அதை விரும்புகிறார் தான் என்ன சொல்றாரு என் நாமத்தை எடுத்துக்கோ என் நாமத்தை நான் உனக்கு தரேன் என் நாமத்தை எடுத்துட்டு போய் பிதா முன்பாக வை என் நாமத்தில் அவர்கிட்ட போய் எனக்கு இது வேணும்னு கேளு அவர் கொடுப்பார் புரியுதா இதுக்காகத்தான் இயேசுவின் நாமம் சீஷர்களுக்கு அங்க கொடுக்கப்படுகிறது அவங்க கூட இருந்தா என்னெல்லாம் செய்வாரோ அதெல்லாம் அவங்களுக்கு தொடர்ந்து உண்டாக வேண்டும் என்று இயேசு விரும்பினார் நான் போனதுக்கப்புறம் என் என் பிள்ளையை கஷ்டப்பட்டுறக்கூடாது கூடாது அப்படின்னு விரும்பினார் அதனால் தன்னுடைய நாமத்தை தன்னுடைய சீசர்களை கையில் கொடுக்குறார் இதை எடுத்துகிட்டு போய் பிதா முன்னாடி பாய் நீ கேட்குறத அவர் கொடுப்பார் நான் உன் இருந்து என்னெல்லாம் செஞ்சேனோ அதெல்லாம் அவர் செய்வார் அளவு அளவு இந்த காரியங்களெல்லாம் எடுத்து தியானிங்க ஜபத்தோடு திரும்ப திரும்ப வாசித்து தியானித்து யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் நம்ம அறிந்து புரிந்து கொண்டு இருதயத்துக்குள்ளே இந்த அருமையான சத்தியங்களை நிரப்பும் தான் நம்முடைய ஜபம் வல்லமையுள்ள ஜபமாக இருக்கும் நம்முடைய ஜபத்திற்கு பதில்கள் உண்டாகும் சின்ன காரியங்கள்லேருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் ஜெபத்துக்கு ஜபத்துக்கு பேக்ரவுண்ட் இருக்கணும் எப்பொழுதுமே என்ன பேக்ரவுண்டு அவர் வார்த்தை குறித்த வெளிச்சம் அவர் நாமத்தை குறித்த வெளிச்சம் கர்த்தரை குறித்த வெளிச்சம் இந்த வெளிச்சத்தின் பேக்ரவுண்டில் நீங்கள் ஜபிக்கும்போது உங்கள் ஜபங்கள் வல்லமை உள்ளதாக இருக்கும் ஆளலு ஏழலூற்று ஜீசஸ் அடுத்த வாரம் இயேசுவின் நாமத்தை குறித்து தொடர்ந்து தியானிக்க போகிறோம் இந்த போதனை கேட்டபடியால் நன்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்